Thank you, Jesus. Hallelujah. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாய் விசுவாசிகளாய் கடந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து, இரக்கங்களை நினைத்து இந்த கால வேளையில நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜபங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. வரவேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆவியானவர் அழைத்து வருவீராக. உம்முடைய நாமத்தை ஆமென் மகிமைப்படுத்த கர்த்தருக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. நல்ல கரங்களை தட்டி நம்ம விடுதலையோடு நம் ஆண்டவரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். உன்னத வல்லமையை இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்க அவர் ஆயத்தமாய் வந்திருக்கிறார். ஆகவே நல்ல கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட போகிறோம். இந்த கால வேளையில் அப்படிப்பட்டதான கிருபைகளை, அப்படிப்பட்டதான வரங்களை ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு பாடுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வல்லமையை இறைவா எனக்கு தாரும், உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஓற்றுமையா. பரலோக வல்லமையை மோச்சுமையா, உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். உலர்ந்து போன எலும்புகளே, உலரப்பட்ட எங்களிலே, உலர்ந்து போன எலும்புகளா, உலரப்பட்ட எங்களிலே, உயிர் தரும் ஆவியை தந்து வீர சேனையாய் மாறிடுமே. உயிர் தரும் ஆவியை தந்து வீர சேனையாய் மாறிடுமே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், உன்னத வல்லமையை. நல்ல கரங்களை தட்டி இறைவா எனக்கு தாரும், ஓ பரலோக வல்லமையை இந்நேரம் ஓற்றுமையா. பரலோக நல்ல சத்தமுயர்த்தி இந்நேரம் ஓற்றுமையா. வாக்களித்த வல்லமையை பெந்தெகோஸ்தே நாளினிலே, வாக்களித்த பெந்தெகோஸ்தே நாளினிலே, ஒளிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். ஒளிந்த இறைவா எங்களிலும் வல்லமையை இறைவா
எனக்கு தாரு சொல்லுங்களார் உன்னதவல்ல சட்டம் உயர்ச்சி இறைவா எனக்கு தாரு அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுமே அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே தடைகளும் களைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே தடைகளும் களைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும் உன்னத வல்லமையை நல்ல கையை தட்டி சொல்லலாம் எனக்கு பரலோக வல்லமையை இந்நேரம் மோற்றுமையா பரலோக வல்லமையை இந்நேரம் மோற்றுமையா சொல்லுங்களாரும் உன்னத வல்லமையை இறைவா எனக்கு இன்னும் ஒரு முறை கூட உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும் அல்லேலூயா நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா இந்த காலை வேளையிலே உன்னதத்தின் பலனினால் கர்த்தர் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா நல்ல கைத்தட்டி பாடணும் அல்லேலூயா எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நல்ல கைத்தட்டி பாடணும் ஆவியில் நிரம்பி பாடணும் அபிஷேகத்தில் நிரம்பி பாடணும் சொல்லுங்க அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் சொல்லுங்களாரும் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் சத்தம் உயர்த்தி வானத்திலும் உமக்கொப்பானவர் யார் சொல்லுங்களாரு வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் சபை விசுவாசிகள் இணைந்து கர்த்தாவே பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி பாருங்க உமக்கொப்பானவர் யார் அல்லேலூயா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் சொல்லுவோம் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் உமக்கொப்பானவர் யார் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவ
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சத்தம் உயர்த்தி தேவர்களில் உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. ஜனங்களை நடத்தி சந்தி சொல்லுங்க. செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சந்தி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஒரு முறை கூட கர்த்தாவே, ஹல்லேலூயா, நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த காலவேளையில் உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவாய் உங்கள் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை யார்? சொல்லலாமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் கைகளை தட்டி, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. தேவர்களில் உமக்கொப்பானவர். நல்ல கையை தட்டி சொல்லுமா? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்களாரும். நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீ. உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம். நல்ல கை தட்டி வாலிப பசங்க, நல்ல கை தட்டி. உமக்கொப்பானவர் கை நல்ல தட்டுமா? உமக்கொப்பானவர் யார்? சொல்லலாமா? உமக்கொப்பானவர் இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல கரங்களை தட்டி, வானத்திலும் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்களாரும். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
பரலோகப்பானவர் யார்? ஹல்லேலூயா! நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! நல்ல கையை தட்டு, நல்ல கை தட்டு. உன சவுண்ட் இல்லை, யாரும் தட்டாதீங்க. நீ தட்டு பார்ப்போம், வருது இல்லை? பிச்சு போடுவோம், பிச்சு கம்போட வந்துடுவேன், புரியுதா? கூட்ட முடியாத முழங்கால விடுவேன், சரியா? எல்லாரும் கை தட்டி பாடணும், புரியுதா? இனி அங்கேருந்து முறைச்சி பார்க்குற மாதிரிலாம் இருக்குது, அந்த சோழியே இருக்கக்கூடாது. நல்ல கை தட்டி நல்லா பாடி ஆராதிக்கணும். இங்கேருந்து போகும்போது விடுதலையை வாங்கிட்டு போயிடணும். சொல்லுங்கள் அல்லேலூயா! சும்மா வந்தோம், பார்த்தோம், ஃபேன் கீழே உட்காந்தோம், தூங்கணும், பாடணும், ஆடணும், போகணும்னு இருக்கக்கூடாது. கத்தர் உங்களுக்கு எதையோ ஒன்று தர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லுங்கள் அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா! உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. ஆமென். ஸ்தோத்திரம். உலகம் அழிஞ்சிட்ருக்கு, ஒரு சைடில் யுத்தங்கள் அங்கங்கேயே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்னென்ன வந்தால் சபையில் வந்து உறங்கிட்டு இருக்கிறோம், ஒன்றுமே தெரியாத போலையே உட்காந்துட்டு இருக்கிறோம். குண்டை தூக்கி போட்டவன் இங்கே போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், சோதரம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், மேலேருந்து தூக்கி போடக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கிருபை நம்ம மேலே இருக்குது, சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால உறங்கிட்டு போயிடலாம், ஆமீன், கொட்டாய் விட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. ஆமீன். கிருபையை இழந்து போகாதீர்கள், கடைசி காலத்தில் இருக்கிறோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமீன். உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த நரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே. முதல்ல நம்ம இரட்சகரை அறிஞ்சிருக்கோமாங்கிறதே சந்தேகமா இருக்கு. அல்லேலூயா! ஆனா இந்தியா இரட்சகரை அறியணும்னு ஆண்டவருக்கு தாகம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். நம்மளே இன்னும் அறியல, விசுவாசிங்கிறோம், 85 வருஷம் விசுவாசிங்கிறோம். ஆனா இன்னும் இரட்சகரை அறிந்திருக்கிறோமா, ஆராதனை அறிந்திருக்கிறோமா, ஜபத்தை அறிந்திருக்கிறோமா, தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா! உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த நரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜபத்தோட பாட போறோம், விடுதலையோட பாட போறோம். கர்த்தர் தேசத்தை விடுவிக்க போகிறார். உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த நரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த நரசு. எல்லா கையை தட்டி பாடு. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த நரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த நரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து ஒழிய வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து ஒழிய வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த நரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற. நல்ல கையை தட்டி சொல்லுங்களாரும், உந்த நரசு விரைவில் வர ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்த
உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும். சபாவி ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டும், உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே. ஒரு முறை கூட ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஆலயத்துக்கு ஒழுங்காய் வர வேண்டுமே, ஆலயத்துக்கு ஒழுங்கா வர வேண்டுமே, ஆண்டவரை தேவன் என்று முழங்குமே, ஆண்டவரை தேவன் என்று முழங்குமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற நல்ல கைகளை சட்டி பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே சபைகளை தேசத்தை ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் ஊற்றுக்குழி ரட்சகரை அறிய வேண்டுமே, ஊற்றுக்குழி ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ள விசுவாசிகள் மாற வேண்டுமே, இருளில் உள்ள விசுவாசிகள் மாற வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை. ஹல்லேலூயா அப்பா, எஸ் லார்ட், உம்முடைய ராஜ்யம் வருகிறதற்காய் ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். நல்ல கரங்களை சட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சாத்தானுடைய கை மாதிரியே கை தட்டுறாங்க, உடைஞ்ச கை மாதிரி, அவிஞ்சு போன கை மாதிரி, தீஞ்சு போன கை மாதிரி, கையே இல்லாதது மாதிரி கை தட்டுறியே, எப்படி ரட்சிப்பு வரும், உன் வீடு எப்படி பாதுகாக்கப்படும், உன் குடும்பம் எப்படி பாதுகாக்கப்படும், திங்கள் முதல் சனி வரைக்கும் உனக்கு நல்ல பலன் இருக்குது, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, ஆமே நல்ல உடலில் சக்தி இருக்குது, நல்ல மீன் கடைக்கு போய் மீன் வாங்கி சாப்பிட்றதுக்கு கத்தர் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீ வரும்போது எப்படி இருக்கிற, பலவீனமா இருக்க, ஏமா அவன் புருஷன் வரல, அவர் பலவீனமா படுத்திருக்கிறாரு, ஏமா அவன் பிள்ளை வரல, அவன் பலவீனமா இருக்கான். நான் சொல்றேன், இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உன் பலவீனத்தை மாற்றி உன்னை பலப்படுத்த அவர் வந்திருக்கிறார்.
அல்லேலூயா. உனக்கு பலம் வேண்டாம், கை தட்டு பலம் வேண்டாம், சும்மா இரு. அவர் என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், என்னை தப்புவிக்கிற பரிசுத்த ஆவியானவர், என்னை பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவர். விசுவாசின்னு சொல்லி மூக்குக்குள்ள கை விடுறதுனால நீ பரலோகத்துக்கு போட முடியாது. சொல்லுங்க. நாங்க அந்த சர்ச்சில் பெரிய ஆட்களாக சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க அப்படி எல்லாம் செஞ்சோம், நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. பரலோகத்தில் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை அறியேன். ஆராதனை வந்து தூங்கிட்டியா, நான் உன்ன அறியேன். ஏன் என்ன மகிமைப்படுத்துறது உனக்கு வேலை இல்லைன்னா நீ என்னத்தை செஞ்சு என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டாம பாடாம விசுவாசிகள் இருந்தால் முழங்கல் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு எல்லாம் செய்யறதுக்கு பலன் இருக்கு, எல்லாம் செய்யறதுக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. ஆனால் ஆட்களை பார்க்கும்போது நடிக்கிறது எப்படி? பலன் இல்லாதது போல, பலவீனமா இருக்கிறது போல. புரிஞ்சுதானே சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் செய்ய பலன் இருக்கு, ஆனா பலவீனத்தை மாதிரி நடிக்கிறது. ஆக்ஷன் ஆண்டவருடைய சமூகத்துல செல்லுபடி ஆகாது. ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? ஆமே. உங்க காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணணும்னா கர்த்தர் சமூகத்துல நீங்க எதிர்பார்க்கிற தாகத்தை வச்சுதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. ஏதோ வந்த பாஸ்டர் பாடுறாரு, கையை தட்டினா தட்டுவோம், வீட்டுக்கு போவோம்னு போனா இங்க ஒரு பிரச்சனை நடக்காது, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். பரவாயில்ல, ஆனா அற்புதம் நடக்காது. சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பாடுங்க, ஆராதிங்க, தூதிங்க. நம்ம ஸ்டைலாக பாடிக்கிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிட்டு அப்படி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறார் ஆவியானவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் முகத்துக்கூட அழகு பரிசுத்தாவின்னு வெளியாக காட்டுறாரு, என்ன லட்சணமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கல்யாண வீடு இங்கே இருந்துனா எப்படி இருக்கும்? என்ன பரவசம், என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் மூஞ்சி நீங்களே பாருங்கள், பார்க்கும் பாருங்க, திரும்பி பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில தேவன் உங்களை அப்படி பிரசன்னத்தினால் நிரப்ப விரும்புகிறார். ஆமென். இதுவரைக்கும் உலகத்தை சுமந்து, மனிதனை சுமந்து, குடும்பத்தை சுமந்து, பிள்ளைகளை சுமந்து, ஒரே பாரத்தை ஏற்றி 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 ஆண்டவரை ஆராதிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, பாட நேரம் இல்லை. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை விடுவித்து அனுப்ப போகிறார். ஆமென். கை தட்டுங்க, அப்புறம் யோசித்து தட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது. தட்டுங்க, பாடுங்க, துதிங்க, வேணா தட்டிக்கோ. இல்லையா, வேணா பாடிக்கோ. ஆமீன் சொல்லுங்க. நான் பரலோகத்துக்கு எப்படியா பேரணும், அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். வந்தாவா வராட்டி போ. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. அப்போ காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் அவர் உன்னோடு இருக்கிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுமி நிப்போம். சோஸ்திரம், எல்லாரும் எழும்புங்க, எல்லாரும் எழுமணும். உன் காரியத்துல தேவன் பலனா இருக்கிறார். உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அப்படிப்பட்டதான பலன் உங்கள் மேலே இறங்கி வர போகிறது. கத்துறதை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு சொல்லண்டா? அல்லையில சொல்லண்டா. உனக்கு வேற எல்லாத்துக்கும் வாயிருக்கும், அல்லையிலே வராது உனக்கு. இவர் அல்லையில சொல்லுங்களேன். ஆ, ஒரு பாட்டு பாடுங்களேன், ஒரு கையை தட்டுங்களேன். இது தட்ட மாட்டே, விவரத்தில் கூட்டிட்டிய அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏ, ஆவியானவர் இருந்தால் நீ ஆவியிலேருந்து எழும்புவேன், பாடுவேன், ஆராதிப்பேன். ஆமே சோத்திரம். நேற்றுக்கு கூட்டத்தை முடிச்சு ராத்திரி வந்து சேர்ந்தது 12:30. ஆமாம் சோத்திர, 4 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன். ஆமாம் சும்மா வந்து நிற்கல. ஆவியானவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட அவர் விரும்புகிறார். நீ ஏதோ வந்து இந்த ஆமாம் சோத்திரம் ஆண்டவர் பிச்சைக்காரன் மாதிரி, நீ பணக்காரன் மாதிரியும் காட்டிக்கிட்டு இருக்கிற, நடக்காது. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அலையலுயா. நீ மனுஷனை ஏமாத்தலாம், புருஷனை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாம். இயேசுநாதர ஏமாத்தப்படாது. பாட்டு எப்படி பாடணும் நம்ம? பாட்டு எப்படி பாடணும்? உபவாச கூட்டம் பெருக வேண்டுமா? ஜெபசேனை பெருக வேண்டுமா? வேலைக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கு, ஒரே பெருக்கமா இருக்கு. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கு, ஒரே பெருக்கமா இருக்கு. பாட்டு எப்படி? ஆண்டவரே எங்க தேசத்தை விடுவிக்கிறதுக்கு உபவாச கூட்டம் என்ன செய்யணுமா? பாடுற வாய் வீட்டுல டிவி பாக்குது, பாடுற வாய் உங்களை சொல்லல, நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. பாடுற வாய், ஆமே நரவாய், ஆமே நல்ல வாயோட சேர்ந்து அந்த வாய் நரவாயை மாத்தி ஜெப நேரத்தை வீணா மாத்துது. ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வாரத்தில் ஆலயத்தில் எத்தனை ஆராதனை உண்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை பையன் தூக்கிட்டு வர்றது, கையும் பையுமா வர்றது, 2.5 மணி நேரத்து ஆராதனை. அதில் வேற 3 முணுக்கிறது எப்படி? 1:30 கூடிச்சு, 1:30 ஆராதனை போயிட்டு. ஏன் ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காமனு, எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஆட்களை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நான் அனுபவிச்சிருக்கேன் அதை. சொல்ல அல்லேலூயா.
ஆண்டவரை உயர்த்துகிற இடத்துல நீ உயர்த்தணும், ஆராதிக்கிற இடத்துல ஆராதிக்கணும், அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவ்வளவு நாட்களும் ஆண்டவனை கொடுத்து ஒரு 2.5 மணி நேரம் தேவ ஆலயத்தில் வந்து உட்கார்றதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறியே. உன்னை ஆசீர்வதித்து உயிரோடு வச்சு இத்தனை அலைகள் வந்த பொழுதிலும், ஆமீன், உனக்கு முன்பதாய் பலர் மரித்து கொண்ட போதிலும் கர்த்தர் உன் கண்களில் அவைகளை பார்க்க வைத்து இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறது எதற்கு தெரியுமா? நீ ஆலயத்தில் வந்து உறங்க அல்ல, உன்னுடைய சன்னதிக்காக நீ திறப்பில் நிற்க. ஆமே, நம்ம போயிட்டா நம்ம ஜெனரேஷன் அழிஞ்சிடக்கூடாது. இவரால் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், பணத்தையோ பொருளையோ சொத்தையோ இதெல்லாம் சேர்த்து வச்சா அவங்க தீச்சிருவாங்க, ஆனால் ஆவியானவர் அவருக்குள்ளே நீங்கள் வரவழைப்பீங்கன்னா சாகிற வரைக்கும் ஆவியானவர் உங்களை விட்டு போக மாட்டார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்க கூடாதா? நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம் நடுவில் வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தியாமே. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்த உன்னோடு இருக்கின்றா, உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்த கடைசி வரை நடத்தி செல்வார். சொல்லுங்களாரும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்த நம்பிக்கையோட உன்னோடு இருக்கின்றா, உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்த கடைசி வரை நடத்தி செல்வா. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஒரு முறை கூட சொல்லுவோம். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம். இன ஒரு விசை சத்தம் உயர்த்தி. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வாசிக்கின்றார். சொல்லலாமா? உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வாசிக்கின்றார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிறைந்திடுவா. உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவா. கரங்களை தட்டி. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஒரு முறை கூட. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். சொல்லலாமா? உன் நினைவு அவன் எஸ் ஹல்லேலூயா மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வணங்கிடுவா. உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய். எத்தனை பேர் நோடி இணைந்து. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஒரு முறை கூட சத்தமாய். காரியம் வாய்க்கும் உன் ஜபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. சொல்லலாமா? உன் ஜபத்தினை தொடர்ந்திடு இயேசுவே, ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடு. அதிகாரமா சொல்லு. உன் பாதை இந்த பகல் வேளையில் தடை உடைக்கப்படுகிறது. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க எல்லாரும்.
கத்தரால் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த பாதத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம், இயேசு ராஜெல்லாம் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம், இயேசு ராஜெல்லாம் சொந்தமாயினா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. சின்ன சிறு வயதில் என்னை கூறி தூவிட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா. சிறு வயதில் உன்னை கூறி தூவிட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள உரைத்தா. தமது ஜீவனை கவலரதி சதரா பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த பாதலத்தில் சொந்தக்கார் இயேசுவே. ஆமே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை. மகிமை அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை. எஸ், அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் அப்பா துரகமரணரா அவர் சமூகம் அது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அது அங்கே அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஆரவாரத்தோட ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம். ஐயத்தமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் ஹல்லேலூயா 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 அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே ஆடி பாடியே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே. இந்த உலகத்தில் இருக்கிற பாடில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற
இருக்கிற கஷ்டம் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற கண்ணீர் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவம் இல்ல. அப்பா சமூகத்தில் எப்பொழுது சந்தோஷமே, எப்பொழுது சந்தோஷமே. இந்த பகல் வேளையில் ராஜா உன்னை தொடுகிறார், உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தருடைய பலன் உண்டாக போகிறது. வல்லமை ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லா சின்ன பிள்ளைகளும் கண்களை மூடி கையை தட்டி, ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆவியானவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆவியானவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே நான் உனக்காக வாழணும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உங்களுக்காக ஜீவிக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள கவலை, உலகத்தில் உள்ள கஷ்டம் என்ன ஒரு நாளும் இழுக்காதே, இழுக்காதே. நல்ல ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து ஆவியனுடைய வல்லமை சபையின் மேல ஊற்றப்படுகிறது. ஒரு நதி பாய்ந்து வருகிறது, ஒரு நதி பாய்கிறது, ஒரு நதி பாய்கிறது. ஆவியில நிரப்பப்படு, ஆவியில நிரப்பப்படு. ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. குடும்பத்தை அழிக்க நினைச்ச சத்துரு அவன் தலை நசுக்கப்படுகிறது அல்லவா, நசுக்கப்படுகிறது அல்லவா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. இங்க ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது பிரத்யட்சமாய் கடந்து வருவதாக. ஆமே. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. பனி துளிகள் போல கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே. ரமநகர அச்சரே, ஓ ரமநசரே, இயேசுவே இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அடிக்கடி சொன்ன தெரியுமா, பலவீனங்கிறது நீ பெருமை பாராட்டுறதுனாலதான் அந்த பலவீனம் உனக்கு பெருசா தெரியுது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மருத்துவராய் இருக்கும் பொழுது, நான் நல்ல தகப்பனாய் இருக்கும் பொழுது நீ என்னை பேசுகிறதையே பேச மாட்டேங்கிறீ, என்னை யோசிக்கவே மாட்டேங்கிறியே. நீ உன் பலவீனத்தை தானே பெருசா பேசுற. அந்த டாக்டர் கிட்ட போன அவர் ஸ்கேன் எடுத்தா நல்லா இருக்குமே, இங்க போன எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பார்த்தா தெரியுமே. நீ தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னமே, நீ தாயின் கருவில் உற்பத்தி ஆகிறதற்கு முன்னமே, ராமனா சாதாரா கமனாதி ஆச்சாரே, உன்னை எத்தனையோ போர் அழிக்க நினைத்தார்கள் அல்லவா, உன் உடன் பிறப்புகள் கூட உன்னை அழிக்க நினைத்ததல்லவா. உடன் பிறப்புகளை நம்பி நம்பி இவர்களை நம்பினால் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், இவர்களை நம்பினால் இவர்கள் எனக்கு அனுகூலமாக இருப்பார்கள், இவர்களோடு நான் ஒத்து சேர்ந்தால் இவர்கள் என்னை கவனிப்பார்கள் என்று உலகத்தை மனிதர்களை நம்பி நீ ஏமாந்து பயணிக்கிறாயோ. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை படைச்சது நான் தானப்பா, உலகத்தை உருவாக்கினது நான் தானப்பா. நீ என்ன மறந்துட்டியே, என்ன மறந்துட்டியே, என் ஆராதனைய மறந்துட்டியே, என் ஜபத்தை மறந்துட்டியே, என் துதிய மறந்துட்டியே. உனக்கு நன்மை வேணும்னு சொல்ற நேரம், உனக்கு வீடு கட்டப்படணும்னு சொல்ற நேரம், உனக்கு ஆஸ்தி வேணும்னு சொல்ற நேரம், நான் உனக்கு வேணும் இல்ல, நான் இப்ப உனக்கு தேவைப்படல தானே. ஆண்டவர் வருத்தப்படுகிறான். ரமண சங்கர, ஓ ரமண கரதியாச்ச ரமணா.
ஆண்டவருடைய காரியங்களில் உற்சாகமாய் நீ தடை பங்கு பெறியாதபடி தடை பண்ணுகிற சில ஆவிகள் இந்த ஆராதனையை விட்டு கடந்து வெளியே போகிறது. ஆராதனைக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியத்தின் வளர்ச்சிக்கு விரோதமாய், ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் எத்தனை பண்ணுகிற சில ஆவிகள் இந்த காலை வேளையில் சபையை விட்டு, சபையின் கூடாரத்தை விட்டு, சபையின் ஜலத்தை விட்டு கடந்து போகிறது. எத்தனை முறை சத்துரு எழும்பி வந்தாலும் தாவீது சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பலன் என்னோடு இருக்கிறது. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அவைகளின் தாடையை பிடித்து அடித்து கொண்டது போல உன்னை தடை பண்ணுகிற சத்ருவின் ஆவி ராகா ராலா ராமா சீகராதா, இந்த ஊழியம் என்னைக்கோ வளர்ந்து பெருக வேண்டியது. இந்த ஊழியம் என்னைக்கோ ஆம உலகம் எங்குமாய் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. யார் உனக்கு தடையாய் நிற்பது? ஒருவேளை உன் குடும்பத்தார் உனக்கு தடையாய் நிற்கிறார்களோ, ஒருவேளை உன் தகப்பன் தாய் உனக்கு தடையாய் நிற்கிறார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலவாளின் ஆவிகள், பலவாளின் ஆயுதங்கள் முறிந்து விழுகிறது, முறிந்து விழுகிறது, முறிந்து விழுகிறது. கர்த்தருடைய வல்லமை அதை செய்கிறது. கர்த்தருடைய வல்லமை அதை செய்கிறது, கர்த்தருடைய வல்லமை அதை செய்கிறது. இந்த கால வேளையில் அதை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே அப்படி சித்தத்துக்கான ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கிருபை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க இறக்கம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்னைக்கு இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு இல்லைன்னு சொன்ன நான் ஒண்ணுமே இல்லப்பா. ஊழியத்தின் வளர்ச்சிகள் அநேகரை ஆண்டவர் பாதத்தண்டை கொண்டு வர போகிறது. யார் யார் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ, பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஊழியத்தை இல்பொருளாய் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, இனி அவர்கள் உனக்கு முன்பதாய், ஊழியத்திற்கு முன்பதாய், சபைக்கு முன்பதாய், விசுவாசிகளுக்கு முன்பதாய், ஜனத்திற்கு முன்பதாய் இல்லை. வார்த்தை ஒரு எலியாவை சோர்வடைய பண்ணினது, யெசபேலின் வார்த்தை ஒரு எலியாவை சோர்வடைய பண்ணினது. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்ற எலியா, கர்த்தருக்காய் பாடுபட்ட எலியா, கர்த்தருக்காய் ஓடின எலியா, இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள் ஊழியக்காரனை மணிமணவேக்கிக் கொண்டிருக்கிறதோ. ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் நான் உனக்கு மன்னாவை கொடுத்து புது பலனை தந்து ஆமென் உன்னை புறப்பட பண்ணுகிறேன். ஆவியனுடைய சபை இந்த வளர போகிறது, தேவனுடைய சபை வளர போகிறது, நுகங்கள் முறிய போகிறது. ஓ எஸ் லார்ட், சங்கரமானதியந்தே. ஆண்டவரை பார்த்து உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, எனக்கு ஒன்றும் இல்லை.
நான் சொல்ல என்னிடம் எதுவும் இல்லவோ, நான் என்று சொல்ல சொல்லுங்கம்மா எனக்கு ஒன்றும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லவோ, தகுதி இல்ல என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லைனா நான் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை கலங்கி நிற்கிறாயா, தனிமைதான் எனக்கு கடைசி என்று சொல்லுகிறாயா, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, நல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, சொல்லுங்க தனிமையில் அழுத போது அப்பா நல்லா இருக்கும் போது எல்லாரையும் கூட வந்தாங்கப்பா, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல, கதறி அழுத நேரத்தில் உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லைனா தங்கச்சி வாலிப சகோதரி உங்க கிருபை இல்லைனா உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை, உங்க கிருபை வேண்டுமே போதுமே, நீ வேலை செய்யணும்னா, நீ சம்பாதிக்கணும்னா, நீ நல்லா படிக்கணும்னா, ஆமே நீ நல்லா உழைக்கணும்னா, நீ நல்ல வீட்டை கட்டணும்னா, என் தகப்பனுடைய கிருபை இல்லாமல் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது, உன்னால எதையும் செய்ய முடியாது, உன்னால நன்மைகளை அனுபவிக்க முடியாது, உன்னால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த கால வேளையிலே அற்புதத்தின் கரம், தேவ கரம், பாதுகாக்கிற கரம், உதவி செய்கிற கரம் ஒவ்வொருவர் மேல் அமருவதாக, 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 ஜீவனை கட்டளையிடுகிறேன், ஜீவனை பேசுகிறேன், ஜீவனை பற்றி பிரசங்கிக்கிறேன், ஜீவன் வருவதாக, ஜீவன் வருவதாக, உடைய பிரசன்னத்திற்குள் எங்களை நிரப்புவீராக, ஆளுகைக்குள் எங்களை கொண்டு வருகிறோம், இன்னைக்கு இது போல வரணும், இது போல பாடுவாங்க, இது போல வார்த்தைகள் கிடைக்கும் என்று நம்பாதே, மரணம் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாட்களும் மரணத்தோடு நீ போராடி கொண்டிருக்கிறாய், இன்றைக்கு உன் ஜீவன் எடுக்கப்படும் என்று உனக்கு தெரியாது, இன்றைக்கு என்னுடைய ஜீவன் எடுக்கப்படும் என்று எனக்கு தெரியாது,
இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி கழுவும் ஆண்டவரே, என்னை தூய்மையாக்கி கழுவும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பலன் தாரும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்குள்ளாய் வருவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் என் ஆண்டவன் நன்மைகளை கட்டளையிடுவான், அற்புதங்களை செய்வான்.